கடல் தாண்டி உங்களுடைய காதலன் இல்லை காதலி இருக்காங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், பட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதெல்லாம் நடக்கும் லாங் டிஸ்டன்ஸில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் டிஃப்ரென்ஸ், அதுவும் யூஎஸ் டு இந்தியா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்களுக்கு டேயாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு நைட்டாக இருக்கும், அவனால் வந்து சரியாக கான்டாக்டே பண்ணிக்க முடியாது. செகண்ட் திங் வந்து ஒர்க் ஷெட்யூல், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுடைய டைம் டிஃப்ரென்சஸும் வந்து வேறு வேறையாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு டே ஷிஃப்ட்டாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு பீக்கில் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிஸ்கனெக்டை வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் வந்து கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் நம்ம நினச்ச நேரத்தில் அவங்க கூட வந்து நம்ம பேசிக்கவே முடியாது. ஒரு கோட் வந்து இப்படி சொல்லுது என்னென்னா, டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸோ லிட்டில் வென் சம் ஒன் மீன்ஸ் ஸோ மச். டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒருத்தவங்க இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டிஸ்டன்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வெப்பன் மாதிரி, இது வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்டை, நம்மளுடைய பாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாகவும் நம்மளை வந்து பிரேக் பண்ணும். பட் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பியூரஸ்ட் டெஸ்ட் ஆஃப் லவ். இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட நீங்கள் அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து ப்ரையாரிட்டி. மோஸ்ட்டாக எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் டைம் ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ டைமை வந்து நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, இல்லைன்னா அவங்க கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு காலோ நீங்கள் பண்ணி அவங்கக்கிட்ட பேசலாம். ஸோ ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்க மறக்காதீங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அண்ட் லாங் டிஸ்டன்ஸ்லேயும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் அவங்க கூட கால் பண்ணி பேசுகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும், ஓகே இந்த சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியாது, பட் நீங்கள் கால் பண்ணி பேசும்போது ஓகே இந்த சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவங்களோட டஃப் டைமில் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க ரேதர் தேன் டெக்ஸ்டிங். இது எல்லாத்துக்குமே ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரெஸ்பெக்ட், லவ் அண்ட் ட்ரஸ்ட். அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சக்சீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட இருக்கும் போது யாருனாலேயும் அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் மிச்ச ரிலேஷன்ஷிப்ஸை விட. இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தி இல்லை ஒருத்தன் உங்களுக்காக எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும். இன்னொரு ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், பேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு உன்னை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு ஏங்கிட்டிருக்கிற ஒரு மனசு, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் உன்னை பார்த்துருவேன் அப்படிங்கிற தவிச்சிட்ருக்கிற ஒரு இதயம். இந்த இதயத்தில் நிறையா வலி, நிறையா கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நிச்சயம் இருக்குது. அந்த நிச்சயத்தோட எப்போதும் உனக்காக காத்துட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்களா, இல்லை யாராவது மிஸ் பண்ணுறீங்களா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஐ மிஸ் யூ அப்படின்னு அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.